ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அம்மா வந்து அம்மா எங்க போறோம்? எனக்கு சுகர் செக் பண்ண போறோம் தான கூட்டி போறேன் சொல்லு. கூப்பிட்டா சுகர் செக் பண்ண போறோம் நாங்க ஆச்சிக்கு சொல்லு. அப்படியே அம்மா அம்மகிட்ட ஏன் அம்மகிட்ட சுகர் செக் பண்ண போறோம் சொல்லு. அம்மகிட்ட அப்படியா அனுசா அப்படியா அம்மா சட்டையெல்லாம் நினைச்சிட்டேன். ஆச்சிக்கு சுகர் செக் பண்ண போறோம்னு சொல்லுமா அம்மகிட்ட? அப்படியா? இல்லை இரண்டு கோடுகள் மிக வலுவாக விழுந்துள்ளன. உனக்கு அண்ணன் வேணுமா அக்கா வேணுமா? அம்முகுட்டி தங்கச்சியா தம்பியா? இப்ப வந்து நம்ம பழைய ரிப்போர்ட்ல நம்ம பாப்பாக்குள்ள ரிப்போர்ட் எல்லாம் கொண்டு போறோம். எப்படினாலும் டாக்டர் நம்ம ஏச்சு வாங்க போறோம். பழைய டாக்டர் நம்ம பாக்க போறோம். ஏன்னா அவங்க வந்து அனிஷா சொல்லிட்டா கைராசியான டாக்டர்னு சொல்லிட்டா. இன்னொன்னு வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கவும் இருந்துச்சு அவங்களை வந்து அவங்களோட பேச்சு. நம்ம கிராமத்துல நம்மளோட பாட்டி தாத்தா அந்த மாதிரி பேசுற மாதிரி ரொம்ப ஃப்ரீயா பேசி பேசுனதுனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால வந்து நம்ம மறுபடியும் அவங்களே நம்ம சந்திக்க போறோம். ஆல்ரெடி அவங்களோட வாய் முகூர்த்தம் தான் பழிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பாத்தியா லாஸ்டா நம்ம பாப்பா பிறந்த உடனே நம்ம கேக்கும் போது சி பாப்பா செக்அப் மூணாவது மாசம் செக்அப் பேசும்போது என்ன சொல்ல போறாங்க அப்படின்ட்டு. ரெண்டாவது வந்து ஆமா ரெண்டாவது வந்து நம்ம இத செக் பண்ணதோட நம்ம விட முடியாது. திருப்பி வந்து பாப்பா ஹார்ட் பீட் எல்லாம் எப்படி இருக்கு எல்லாமே அவங்க ஸ்கேன் பண்ணி பாத்து சொல்லுவாங்க. அதனால நம்ம இப்போ என்னைக்கு பாப்பா வந்து பிறக்க போற டேட்டு பாப்பாவும் சரி தம்பியா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சந்தோஷம் தான் எங்களுக்கு. அம்மகிட்டீங்க ஹாப்பியா? ஹாப்பி. அதனால நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். ரொம்ப ஆவலா இருக்கும். அனிஷா வந்து ஆகஸ்ட் 15 பிறந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி அனிஷா ஆசைப்படுற. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். அப்படியா? ஆமா. அம்முகிட்ட சரி உள்ள போமா இனி ஹாஸ்பிட்டலுக்கு? அம்முகிட்டி இவன் மோவா பொறாம போட பொறாம இருக்கு. அடிச்சு விடுவாள? அம்முகிட்ட அடிப்பியோ? அது வரலாமா? இப்ப நமக்குமே எனக்கும் சந்தியாளுக்கும் 4 வருஷமா. 4 வருஷம் இல்ல சந்தியா பிறந்ததுக்கு நீ இறங்க ஸ்கூலுக்கே போக மாட்டேன்ட்டல்ல. அடிச்சுல பிள்ளைய கொண்டு விட்டேன். எனக்கு அது என்ன மனசா இருக்கும். அனிஷாக்கும் பிரதீபுக்கும் சரி ஆள் பேர் பிள்ளைய தூக்கிட்டு இவ எப்படினாலும் அவ பறக்கிறவங்களும் அப்பா பையன அப்பா பிள்ளை ஆயிருவா. அதனால உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோ. நம்ம கார்ல ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்போமா ஜாலியா. நம்மகிட்ட என்னமா ஏன் மண்டே சரிட்டு உள்ள போய் கேட்டு வந்துருமா என்ன சொல்றாங்கன்னு. அம்முகுட்டி சொகுசா படுத்திருக்காவளே.
அட்ரஸ்லாம் தெளிவாக காமிச்சிருவோம். டிடி டிடி சொல்லுமா வந்தாச்சு காருக்கு. கன்ஃபார்ம் ஆயாச்சு. ஆமா கன்ஃபார்ம் ஆயாச்சு. ரிப்போர்ட்ல வந்து எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்து இப்ப அவங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா 1.5 மாசம் சம்திங் ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்க. அப்படிதான் அனிஷா? ஆமா. ஆனா அனிஷா ஆசைப்பட்ட டேட்ல இருந்து கொஞ்சம் முன்னாடி வருது. நம்ம அதை சர்ப்ரைஸா இருக்கட்டும். நம்ம வந்து ஏன்னா இன்னும் மாறும் டேட் வந்து கன்ஃபார்மா நம்ம சொல்ல முடியாது. பயங்கர ஹாப்பி ஆயாச்சு இன்னைக்கு. அப்படிதான் அம்முகுட்டி டாக்டர் வந்து ரொம்ப ஜாலியா பேசினாங்க. கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடவுள் ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டே இருக்காரு. ஆமா கேர்லெஸ்ஸா இருக்காரு. ஆமா ஃபர்ஸ்ட் செகண்ட் பாப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அனிஷாக்கு ரெண்டு ஏச்சு விடல. அப்படி செல்ல இது நீ போனே ஏதோ சொன்ன. ஆமா அது கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் நீங்க தானே 6 மாசம் கழிச்சு வர பரவாயில்ல இதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. லைனா பெத்துட்டா பிரச்சனை இல்ல அப்படின்ட்டு பெத்து போட்டே இரு அப்படின்னு இருக்காங்க. ஸ்கேன்லயுமே நம்ம ஹார்ட் பீட் எல்லாமே நல்லா இருக்கு, கரெக்டா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. திருப்பி வந்து நம்ம 1 மாசம் கழிச்சு மறுபடியும் செக்அப்புக்கு போகணும். இனி மாசம் மாசம் செக்அப் போயிட்டே இருக்கணும். அம்மாட்ட போனோம். அம்முகுட்டி இல்ல அதுக்கப்புறம் இப்ப விட்டா என் டேபிள சீரழிக்கிறதுக்கு பிளான் பண்றேன். சரி அம்முகிட்டே நீ கிளம்புமா அப்போ வெளிப்படுத்த போறோம். அதனால வீடியோ மூலமா ஷேர் பண்ண போறோம். ஏன்னா போன டைம் வந்து ஏன்னா இது வந்து நம்ம சோத்துல முழு சோத்துல பூசணிக்காய் மறைச்ச மாதிரி மறைக்க முடியாது. இது என்னைக்குனாலும் நம்ம எல்லாருக்கும் தெரியதான் போகுது. அது வந்து நிறைய பேர் பாக்குறவங்களுக்கு சந்தோஷப்படுவாங்கல்ல, அதனாலதான் இதை நம்ம ஷேர் பண்றோம். ஒரு ஃபேமிலி கிடையாது, ரெண்டு ஃபேமிலி கிடையாது. ஆமா இன்னைக்கும் ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் வந்து சேலத்துல இருந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டே ஒரு டைம் அவங்க வந்து ஜப்பான் குட்டின்னு சொல்லிருக்காங்க. நாம கவனிக்கல அத. ஆமா அது கூப்பிட்ட உடனே நம்ம சரி சும்மா சின்ன பிள்ளைல கூப்பிடுறாங்க போலன்னு பார்த்தப்பறம்னா சொன்னாங்க சேலத்துல இருந்து. அப்புறம் இந்த டைம் நான் ஊருக்கு போயிருக்கும் போது அந்த ஆரல் வாய் மொழியில ஒரு பாப்பா வரும் சந்தோஷம். ஆமா அம்மாட்ட வந்து கட்டி பிடிச்சு போட்டலாம். சுரேஷ் பாத்துட்டு கூடுமா இல்லன்னு இருந்திருப்பா போல. நாம வரோம் ரெண்டாவது கார்ல இருந்து இறங்கணும்னா அல்லே நின்னால கிட்டதுல அம்மா நீங்க சங்கீதா யூடியூப்ல வருவீங்கல்ல. ஆமா அது ஒண்ணு அப்படின்னு அதனால அப்புறம் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னா அண்ணாட்ட எடுத்துக்கிறியா அப்படின்னு இல்ல மூணு பேரை எடுத்து போனா சரி மூணு பேரை எடுத்துக்கலாம் வா அப்படின்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் சரியான சந்தோஷம். மெடிக்கல் அப்புறம் நடுவு குறிச்சலையும் ஒரு அண்ணே அவங்க வந்து எத்தனையோ பேங்க்ல வந்து மேனேஜர் போஸ்டிங் மாதிரி இருப்பாங்க போல, எத்தனையோ பேங்க் கண்ட்ரோல் போல இந்த பைனான்ஸ் அந்த மாதிரி லைன்ல நடுவு குறிச்சு. அன்னைக்கு நம்ம உங்களுக்கு பூச்சிக்காடு போகும்போது சொன்னேன்ல பாத்தேன், அவங்களும் அதே மாதிரி செல்ஃபி எடுத்து. நம்ம கிராமத்துல இத்தனைக்கும் ஒரு அதாவது ஒரு ஜென்ஸ் ஒரு அந்த ஒரு ஜென்ஸுக்குள்ள வந்து எப்படின்னா இவன் என்ன பெரிய ஆளா இவன்ட்ட போய் நம்ம எதுக்கு பேசணும் அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்கல்ல நிறைய. அதுல வந்து அவர் பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. செல்ஃபி எடுத்துட்டு நம்பர்லாம் வாங்கிட்டு போனாங்க. எந்த ஹெல்ப்னாலும் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு பெரிய சந்தோஷம். நானும் சென்னைக்கு வந்தீங்கன்னா எதுனாலும் கால் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு வந்தேன். சரிதான் இதுதான் நம்ம சம்பாதிச்ச சொத்துன்னு
அதனால எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பா ஷேர் பண்ணி தான் ஆகணும். இது வந்து நம்ம என்னைக்கு ஒரு நாள் கேட்கும் போது அதை மறைச்சு மறைச்சு, போன டைம் வந்து 3 மாசம் நம்ம எதுக்காக மறைச்சோம்னா பர்த்டே விட நம்ம சொல்லணுன்றதுக்காக தான் நம்ம அதை வந்து மறைக்கணும்னு மறைக்கல, பர்த்டே விட சர்ப்ரைஸா எல்லாருக்கும் சொல்லணுன்றதுனால தான் போன டைம் வந்து நம்ம டிலே பண்ணோம். அந்த டைம் வந்து டமால் போட்டு உடைச்சாச்சு. சரி, இனி வந்து போக போக பார்ப்போம் ஒன்னு ஒன்னா. அவங்க பாய் சொல்றீங்க, நாங்க ரொம்ப ஹாப்பி, நீங்களும் ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம், கண்டிப்பா ஹாப்பியா இருப்பீங்க. பாய், டாடா பாய்.